வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இஎஸ்ஆர் பார்க்க போகிறோம். அதற்கு குரும்பசூரில் போயிட்டு இஎஸ்ஆர் ஐபிஎஸ்எம்எஸ் லாகின் கொடுங்க. ஃபஸ்ட் பேஜ் வரும், ஃபஸ்ட் லிங்கே தான், அப்ளிகேஷன் V4 இருக்கும். இதில் வந்து டிஓ கோட் டிடிஓ கோட் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு தரணும், பாஸ்வேர்டு கொடுங்க. லாகின் பண்ணுறோம். ஸோ லாகின் பண்ண உடனே சேவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஓப்பன் ஆயிடுச்சு, அக்செப்ட் பண்ணுறோம். இங்கே நாம் பண்ண வேண்டியது டிடிஓ ஃபைனல் சைன் ஆஃப் பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து இது வந்து ரிப்போர்ட் மற்ற எத்தனை பேருக்கு நம்ம பார்த்துக்கிறதுக்காக ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இது லாஸ்ட்டாக நம்ம ஆக்சுவலாக பண்ண வேண்டியது, இது வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணணும், இப்போ பண்ணக்கூடாது. ஓடிபி வரும். ஏதாவது நம்ம புதுசாக வந்த எம்ப்ளாய் வந்து இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் மெட்ரு, இதான் வந்து ஈஸியான மெத்தடு. சிபிஎஸ் நம்பர் போட்டு சர்ச் பண்ணால் நமக்கு இங்கே வந்துடும். இதில் தான் வந்து எம்ப்ளாய் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இது பயன்படும். இப்போது போயிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய வியூ பண்ணி பார்ப்போம். எஸ்ஆர் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துருவோம். வியூ பண்ணி பார்த்த பிறகு பிடிஎஃப்பாக வரும். அந்த வியூ பண்ண அந்த டாக்குமெண்ட்டையும் ஃபிசிக்கல் எஸ்ஆரையும் என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா வச்சுக்கணும், ஒன்றா வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து நம்ம இஎஸ்ஆர் நம்ம இஎஸ்ஆர் அப்படி டைப் பண்ணுவோம். இஎஸ்ஆர் சேவ் பண்ணிக்குவோம். இந்த எஸ்ஆரையும் நம்முடைய ஃபிசிக்கல் எஸ்ஆர் ரெண்டுத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி 31க்குள்ளே நான் முடிச்சுனதே. ஸோ அந்த எல்லாருமே வந்து மீண்டும் வந்து ஃபைனல் சைன் ஆஃப் பண்ணணும். ஃபைனல் சைன் ஆஃப் வந்து பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இந்த மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து தப்புலாம் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிக்கங்க. சரியாக இருக்கா பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும், செக் பண்ணி இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு தவறுகள் இருந்தால் சரி செய்யலாம். ஸோ அதுக்காக இது வந்து எப்படி பண்ணலாம்னா, உதாரணமாக ஒரு எம்ப்ளாய் பண்ணுவோம், ஹெச்எம்பி ஒருத்தர் பண்ணுறோம். இப்போ வந்து சின்ன மிஸ்டேக்லாம் இருந்தால் கூட நம்ம மாற்றிக்கலாம். அதில் உதாரணமாக வந்து இப்போ ஸ்டாப்புக்கு வந்து இதில் வந்து அதாவது இந்த சைட் மேப் இருக்குது, இதை கிளிக் பண்ணலாம். இதில் தான் வந்து நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம இதில் மாற்றிக்கலாம். சைட் மேப்பில் மாற்றிக்கலாம். இந்த இப்போ நம்ம இதை சைட் மேப்பில் போய்ட்டு
நாம் உதாரணமாக இப்போ இவருடைய இந்த இவருடைய ஸ்கேல் தப்பாக இருக்கு வச்சுக்க, அதை நம்ம மாற்றலாம். ஸ்கேல்லாம் வந்து தப்பாக இருந்தால் கூட மாற்றலாம். ஆக்ஷன் கொடுக்குறேன், கொடுத்த உடனே மேலே தான் வரும். அதில் அவருடைய என்ன ஸ்கேல் இருக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்கேல் வந்து தப்பாக இருக்குது. இப்போ அதை எப்படி மாற்றலான்னா அதர் அப்படின்னு போட்டு ஈஸியாக மாற்றலாம். லெவல் தப்பாகிற லெவல் நம்ம ஈஸியாக மாற்றலாம். இப்போ இந்த ஸ்கேல்லாம் சில பேருக்கு வரலன்றாங்க. உதாரணமாக வந்து சில பேருக்கு வரல, எனக்கு வந்து வரலன்னு சொன்னால் பழைய ஆளுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அதை அதர் டைப் பண்ணுங்கள். அதர் அது ஐஃபன் போடுங்க. ஐஃபன் போட்டு சரியான அமௌண்ட்டை நீங்கள் அங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணால் நமக்கு வந்துடும். நம்ம இது மாதிரி வந்து டைப் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுங்கள், அதர்ஸ் அப்படி போட்டு ஒரு ஐஃபன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம அதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். கீழே பாருங்கள் அதர்ஸ். அப்போது அங்கே ஆப்ஷன் வந்து இது மாதிரி மாற்றிக்கலாம். இது ஒரு சார் கேட்டிருந்தார், அதனால் அதுக்காக போடுறோம். அதர்ஸ் கொடுத்து நம்ம இதை மாற்றிக்கலாம். இது மாதிரி கரெக்ஷன்லாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நாம் வந்து இஎஸ்ஐ வேலையை முடிக்கணும். அதே மாதிரி இங்கே தான் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதாக மாற்றினா சைட் மேப் போடுறது தான் பெட்டர். அதுதான் வந்து ஈஸியாக மெத்தடு. இல்லை எல்லா என்ட்ரியும் தப்பாக என்ட்ரியெலாம் வந்து செக் பண்ணி, உதாரணமாக நீங்கள் ஒரு ப்ரொபோஷன் தப்பாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா இங்கே பார்த்துட்டு ஏதாவது இங்கே தான் கீழே தான் நீங்கள் மாற்றணும். ஸோ ஏதாவது டேட்டா வந்து இல்லைன்னா கீழே வந்து தப்பாக இருந்தால் இதை நீ கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இது மாதிரி டேட்டாவெல்லாம் வந்து சரி பண்ணிக்கோங்க. இது ஒரு லாஸ்ட்டான சான்ஸ் இது. அப்புறம் மீண்டும் வந்து நமக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க. அதனால் இது எல்லோரும் வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு இஎஸ்ஆர் பண்ணி சிறப்பாக முடிக்கும் வரை கேட்டுக்கொள்கிறோம். அந்த வீடியோமை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.